யாரும் அறியாத மறுபக்கம் இயற்கையான நடிப்பிற்கு இவர்தான் என்கின்ற அளவிற்கு தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ள தனுஷ் என் தந்தையான கஸ்தூரி ராஜா இல்லை என்றால் நான் சினிமாவிற்கே வந்திருக்க மாட்டேன் என்கிறார் பிரபல இயக்குனர் கஸ்தூரி ராஜா மற்றும் ராஜேஸ்வரி தம்பதியரின் இரண்டாவது மகனான தனுஷ் இயற்பெயர் வெங்கடேஷ் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் பிறந்த இவர் ஆழ்வார் திருநகரில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ வரை படித்தார் திரையுலகில் ஏற்பட்ட தொடர் நஷ்டம் காரணமாக சொந்த ஊரான திண்டுக்கலுக்கு செல்ல நினைத்த இவரது தந்தை கடைசி முயற்சியாக மூத்த மகன் செல்வராகவன் துணையுடன் எடுத்த துள்ளுவதோ இளமை என்ற படம்தான் இவர் திரையுலகிற்கு வர காரணமாக அமைந்த படம் இவர் கதாநாயகனாக நடித்த அந்த படம் வசூல் ரீதியாக பெறும் வெற்றி பெற்று இவரது தந்தையின் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வை தந்தது மட்டுமின்றி தனுஷின் திரையுலக வாழ்க்கைக்கும் வழிகாட்டியது தனுஷ் எப்படிப்பட்ட திறமையான நடிகர் என்பதை எடுத்துக்காட்டிய படம் இவரது இரண்டாவது படமான காதல் கொண்டேன் மிக சிறந்த பாராட்டை எல்லா தரப்பினரிடமும் பெற்ற அந்த படத்தை இயக்கியவர் இவரது சகோதரரான செல்வராகவன் களிமண்ணாக இருந்த என்னை நடிகனாக்கியவர் எனது அண்ணன் தான் என்று பெருமிதத்துடன் குறிப்பிடுகிறார் இளம் வயதில் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வர ஆசைப்பட்ட இவர் எனக்கு நடிப்பின் மீது ஆர்வம் வந்ததற்கு காரணம் காதல் கொண்டேன் படம்தான் என்கிறார் இவர் சுப்பிரமணியம் சிவா இயக்கத்தில் நடித்த திருடா திருடி மிக சிறந்த வசூல் சித்திரமாக அமைந்தது மட்டுமின்றி இவருக்கு கதாநாயகர்கள் பட்டியலில் நிரந்தர இடத்தையும் பெற்று தந்தது அந்த படத்தில் இடம்பெற்ற மன்மதராசா பாடல் இவருக்கு பட்டி தொட்டியெல்லாம் பெரும் புகழை சேர்த்தது படிக்காதவன் திருவிளையாடல் ஆரம்பம் யாரடி நீ மோகினி போன்ற பல வணிக ரீதியிலான படங்களில் நடித்த இவர் பொல்லாதவன் ஆடுகளம் போன்ற பல வித்தியாசமான படங்களையும் தேர்ந்தெடுத்து நடித்தார் அந்த தேர்வு இவருக்கு தேசிய விருதை பெற்று தந்தது ஆடுகளம் படத்தின் மூலம் சிறந்த நடிகருக்கான இந்திய அரசின் சிறந்த நடிகர் விருதை பெற்ற இவருக்கு அகில இந்தியாவிலும் அறிமுகத்தை தேடி தந்தது ஒரு பாடல் மூன்று படத்தில் இவர் எழுதி இடம்பெற்ற வயதிஸ் கொலவரி பாடல் இவருக்கு இந்தி படத்தில் நடிக்கும் வாய்ப்பையும் பெற்று தந்தது மீண்டும் இந்தியில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுடன் இணைந்து ஷமிதா படத்தில் நடித்தார் இவர் இந்த படமும் இவருக்கு இந்தியில் ஒரு மரியாதையை பெற்று தந்துள்ளது இவரது படங்களில் பாடல்கள் பாடி எழுதி வந்தவர் மூன்று படத்தில் இவருடன் நடித்த சிவகார்த்திகேயனை கதாநாயகனாக நடிக்க வைத்து எதிர்நீச்சல் என்கிற படத்தை தயாரித்து தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார் தொடர்ந்து சில படங்களை மற்ற நடிகர்கள் நடிப்பில் தயாரித்து வரும் இவர் தற்போது விஜய் சேதுபதி நடிப்பில் ஒரு படத்தை தயாரித்து வருகிறார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் இவருக்கு திருடா திருடி தேவதே கண்டின் புதுப்பேட்டை திருவிளையாடல் ஆரம்பம் பொல்லாதவன் வேலையில்லா பட்டதாரி போன்ற படங்கள் பெரும் திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றன இவருடன் இணைந்து நடித்த ஸ்ருதிஹாசன் உட்பட பல நடிகைகள் முன்னணி நடிகைகளாக உயர்ந்துள்ளனர் இவருடைய படத்தின் மூலம் அறிமுகமான அனிருத் இன்று முன்னணி இசையமைப்பாளராக பல படங்களுக்கு இசையமைத்து வருகிறார் இவர் நடித்த படங்களை இயக்கிய பல இயக்குநர்கள் முன்னணி இயக்குநர்களாக வளம் வருகின்றனர் இளம் வயதிலேயே சினிமாவிற்கு வந்தது போல இளம் வயதிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு யாத்ரா லிங்கா என இரு மகன்கள் உள்ளனர் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகன் இயக்குனர் செல்வராகவனின் தம்பி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகன் என பல சிறப்பு அம்சங்களை உடைய இவர் திறமையான நல்ல நடிகர் சிறந்த பின்னணி பாடகர் வெற்றிகரமான பாடல்களின் பாடலாசிரியர் தரமான தயாரிப்பாளர் என தனது வெற்றி முத்திரையை அழுத்தமாக பதித்திருக்கிறார் பல வெற்றிகளை குவித்து உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் உள்ளத்தளவில் உறுதியும் மனதில் தெளிவும் பழகுவதற்கு எளிமையும் என நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்